வணக்கம் விவசாயிகளே, இது நம்ம புது விவசாய உலக சேனல். விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் பயிர் பராமரிப்பு, அது மாதிரி விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு வந்து மழை வந்து அடிக்கடி பெஞ்சிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் போயிட்டு பூச்சிகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் பூச்சிகளுக்கு மருந்தெல்லாம் அடிக்க வேணாம். ஏன்னா பூச்சிகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வெள்ள மழை நீரில் அது பூச்சிகள் மழை பெய்கிறதுனால தெளிஞ்சிடும். ஏன்னா தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பயிர்கள் முழுவதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முழுவிட்டாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூச்சி மருந்து எதுவும் அடிக்க வேணாம். அதனால் இப்போ கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஏதாவது மருந்து எழுதி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதுமாரி ஒரு விவசாயி நம்ம நண்பர் தான் அடிக்கடி நம்மள்ட டவுட் கேட்பார். அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து எழுதி கொடுங்கன்னா ஃபஸ்ட்டு உரம் போட்டிருக்காரு, அதில் தான் யூரியா போட்டிருக்காரு. அதோட நானும் யூரியா அதே மாதிரி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்காங்க. என்ன தேவை பயிர்களுக்கு அதை மட்டும் கொடுத்தா போதும். அதுமாதிரி இப்போல்லாம் கடைகளில் வந்து அதிகமாக எல்லாருமே சொல்ல மாட்டேன் நான், எல்லோரும் விவசாய எல்லாரோட இவங்களும் தப்பாக நினச்சிங்க. சில பேர் இதை வந்து வியாபாரமாக்குறாங்க. அதை விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன தேவை பயிர்களுக்கு, இப்போ என்ன தேவை, என்ன பூச்சி, அந்த பூச்சிக்கு என்ன மருந்து. ஏன்னா ஒரு பூச்சி பூச்சி மருந்து கொடுங்கன்னா எல்லா மருந்தையும் கொடுத்துட்றாங்க, அது அவ்வளவும் தேவையில்லை. ஏன்னா அது எல்லாமே கெமிக்கல் தான். பயிர்களில் போயிடுச்சுன்னா நமக்கு தான் பாதிப்பு. ஏன்னா நம்ம அது உணவு பொருள், அதை பார்த்துங்க. அதேமாரி உரங்களை வந்து அளவோடு கொடுங்க. இப்போலாம் வந்து யூரியாலாம் அதிகமாக கொடுக்க வேணாம். இப்போ மழை பெய்கிறதுனால நைட்ரஜன் வந்து நமக்கு கண்டிப்பாக பயிர்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதனால் உரங்களை அளவாக கொடுங்க. இப்போ அந்த மழை காலங்களில் உரங்கள் கொடுக்க வேணாம். ஏன்னா நம்ம உரம் கொடுத்து ஒரு மூணுலேருந்து நாலு நாளாவது நம்ம வயலில் இருக்கணும். அப்போ தான் முழுமையான பலன் வந்து நம்ம வயலுக்கு கிடைக்கும். நம்ம மருந்து போட்டு உடனே மழை பெஞ்சு தண்ணியெலாம் வெளியேறிச்சின்னா நம்ம போட்டது பாதி பலன் தான் நம்ம வயலுக்கு கிடைக்கும். அதனால் பார்த்துதுங்க. அதே மாதிரி பயிர்கள் வந்து மழை பெஞ்சு முழுகிடுச்சு. முழுகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம், ஒரு பத்து நாள், மூணு நாள், நாலு நாள் அந்த மாதிரி நல்ல பயிர் வந்து முழுகிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன உரம் போடணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோ சேனல் ஆரம்பித்தது விவசாயிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். ஒன்று ஒன்றையும் நான் தெளிவாக சொல்கிறேன் விவசாயிகளே, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வீடியோ போடுறதே அந்தந்த டைமுக்கு அந்தந்த பருவத்துக்கு என்ன வேணும். ஏன்னா இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை வந்து முழுகிற கண்டிஷனில் இருக்குது பயிரெலாம், பள்ளப்பகுதி மோடு பகுதி சொல்ல. அதே மாதிரி தொடர்ச்சியாக மழை பெஞ்சதுன்னா தண்ணிகள் வடிகட்டுற வாய்ப்பு இருந்தால் தண்ணியை வடிகட்டுருங்க, தண்ணியை வந்து தேக்க வேணாம். அந்த வாய்ப்பு இருக்கிற விவசாயிகள் அது பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ மழையில் முழுகிடுச்சு பயிர், அந்த முழுகின பயிர்கள் பார்த்திங்கன்னா தண்ணி மழைலாம் விட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் நான், தண்ணி முழுவி வடிஞ்சு பார்த்திங்கன்னா பயிர் வந்து ஒரு சோகையாக ஒரு வாட்டமாக இருக்கும், அப்படியே ஒரு சாம்பல் படிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் போய் கடையில் ஏதாவது கேட்டு நீங்கள் பட்டே ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க. மழை முழுவின பயிருக்கு ஒரு வாரத்துக்கு எந்த மருந்துமே அடிக்கக்கூடாது. பயிர்கள் வந்து சோந்த மாதிரி உட்காந்துடும். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நடு நட்ட விவசாயிகளாக சரி, நேரடி விவசாயிகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு பத்துலேருந்து இருபது நாளுக்குள்ள நீங்கள் நடுநட்ட பயிராக இருந்தாலும் நேரடி பந்தல விவசாயம் இருந்தாலும் அந்த பயிர்கள் வந்து முழிவிருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. உரங்களை உடனே கொடுக்காதீங்க. பாஸ்பரஸ், வேம் அந்த இது எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி முழுவன பயிருக்கு டக்குன்னு அதை வந்து பச்சை பிடிச்சி பழைய நிலைமைக்கு நம்ம மாற்றணுன்னா நான் சொல்கிறது நடு நட்டதுலேருந்து இருபது நாள் பயிருக்குள்ள ஜிங்க் செல்பேட்டை தவிர வேறு எதுவும் கொடுக்காதீங்க. ஏக்கருக்கு பத்து கிலோ ஜிங்க் செல்பேட்டை மணலோடு கலந்து கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன உரம் வேணாலும் கொடுங்க. இது வந்து இருபது நாள் பயிருக்கு கீழே. இருபது நாள் பயிருக்கு மேலே உள்ள பயிர் எந்த பயிராகனாலும் இருக்கட்டும், அதுலேருந்து பூ வரும் தரம் வரைக்கும் உள்ள பயிர்கள் வந்து முழுகி போச்சு.
பூவே வர்ற கண்டிஷனில் மூணுனா கூட பூவே வராது, தெரியுங்களா உங்களுக்கு, கற்காவாயிடும். அந்த மாதிரி டைமோல இருக்குது. அப்படின்ற விவசாயிகள் என்ன பண்ணுறீங்க, தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு தண்ணி லேசாக வச்சு என்ன பண்ணுறீங்க, முழுகின பயிருக்கு சொல்கிறேன், வெள்ளத்தால் முழுகின பயிர்களுக்கு லேசாக தண்ணி வச்சு, தண்ணி லேசாக வச்சு வயலில் அமோனியா குளோரோஃபைடையோ அமோனியா சல்ஃபரோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அரை மூட்டை ஏக்கருக்கு வீதத்தை கொடுங்க. டக்குன்னு வயல் வந்து மருந்தை உடனே எடுத்துக்கிட்டு பச்சை கட்டி திரும்பும். அதுக்கப்புறம் என்ன மருந்து வேணாலும் அடிக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். அதே மாதிரி முழுகின பயிரை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு உடனே மருந்து அடிக்காதீங்க. ஒரு வாரத்துக்கு எந்த மருந்து அடிக்கக்கூடாது, தண்ணியை நல்லா வடிகட்டிடணும் சுத்தமாக. அது மாதிரி தெரிஞ்சுங்க, முழுகின பயிரில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடிகட்டிடணும். அதுக்கப்புறம் புது தண்ணி வச்சு தான் கட்டணும் வயலில், அதை கட்டி ஒரு தண்ணி சுத்தமாக வடிகட்டும். அந்த மாதிரி பார்த்துங்க விவசாயிகளே. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் விவசாயிகளே. மேலும் இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரான்றது உங்களுக்கு புரியும். சரி விவசாயிகளே, நன்றி விவசாயிகளே.